கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் பெய்த பலத்த மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் எண்ணிக்கை முன்னூற்று எட்டு ஆக அதிகரித்துள்ளது இருநூறுக்கும் மேற்பட்டோர் காயங்களுடன் மருத்துவமனைகளில் சேர்க்கப்பட்டுள்ளனர் மேலும் இருநூற்று நாற்பது பேரை காணவில்லை என செய்திகள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே தீவிரமாக நடைபெறும் மீட்பு பணிகள் தொடர்ந்து நான்காவது நாளாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மூவாயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் உயிருடன் மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் மீட்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் மீட்கப்பட்ட உடல்கள் அடையாளம் காண்பதற்காக மரபணு சோதனைக்குட்படுத்தப்பட்டு வருவதாகவும் மாநில வருவாய்த்துறை அமைச்சர் கே ராஜன் கூறியிருக்கிறார் இதற்கிடையே வயநாடு நிலச்சரிவு பாதிப்புகளை விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்குமாறு கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் உத்தரவிட்டுள்ளார் அதன்படி முண்டக்கை சூரல் மலை மேற்பாடி பகுதிகளில் ராணுவத்துடன் இணைந்து இஸ்ரோவும் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகிறது மண் சரிவு ஏற்பட்ட மலைப்பகுதியை ரிசார்ச் சார் என்னும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புகைப்படம் எடுத்து இஸ்ரோ வழங்கி வருகிறது இஸ்ரோவின் தகவலின்படி மண் சரிவு ஆரம்ப புள்ளியிலிருந்து எட்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு பயணித்து முடிவடைந்துள்ளது என்றும் ஒட்டுமொத்தமாக எண்பத்து ஆறாயிரம் சதுரடி பரப்பு பாதிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரியவந்துள்ளது